तमिलनाडु में मंत्री कामराज ने तिरुवरा जिले के पेरुकुडी में एक इंटरव्यू दिया, जिसमें स्मार्ट कार्ड के साथ कुल 1,93,00,000 परिवार को कार्ड जारी किया गया है और लाखों परिवार को अभी तक इस कार्ड में शामिल नहीं किया गया है। साथ ही 5 साल से कम उम्र के 6,23,00,000 बच्चों में से 7,00,000 को ही निवास प्राप्त करने के लिए तेजी पूर्वक काम किया जा रहा है। इसी दौरान इस इंटरव्यू में जब मंत्री जी से राजीव हत्या मामले में पूछा गया तो उन्होंने क्या जानकारी दी, वो भी हम इसमें देखेंगे। और साथ ही इस इंटरव्यू में उनसे ये भी पूछा गया कि पुलिस आयुक्त ने जार्ज के आरोप के बारे में क्या कार्रवाई कर रही है। साथ ही उन्होंने ये भी कहा कि वे दोषियों को बिल्कुल नहीं छोड़ेंगे। तो आइए देखते हैं उन्होंने अपने इस इंटरव्यू में क्या कहा है। ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு அம்மா அவர்கள் உத்தரவிட்ட அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரை இது சிறப்பாக நடந்து வருகிறது. இதுவரை நடந்த முகாம்களில் 731,369 மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்கள் எல்லாமே அன்றைக்கே தீர்வு காணப்பட்டிருக்கிறது. 10 மணி முதல் 1 மணி வரை வாங்குகிற மனுக்கள் அன்றைக்கு 5 மணிக்குள்ளாகவே தீர்வு காணப்படுகிறது. அதில் 1-2 மனுக்கள் ஏதாவது காரணத்தினால் 1 வாரம் 2 வாரம் என்ற நிலையில் இருக்கிற தீர்வு காணக்கூடிய சூழலில் இருக்கிற மனுக்கள் அந்த மாதத்துக்குள்ளாகவே தீர்வு காணப்படுகிறது. எனவே இந்த முகாம்கள் வெகு சிறப்பாக நடந்து வருகிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரை ஜனவரி மாதம் தொடங்கி கடந்த மாதம் வரை 56,407 மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்கள் எல்லாம் அத்துணை மனுக்களும் தீர்வு காணப்பட்டு விட்டன என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை 1,97,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது. 1,97,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்ட துன்பட்டதர்களாக இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் திரும்புகிறார்கள். அதில் இதுவரை 30,00,000 பேருக்கு ஆதார் அட்டைகள் இணைக்கப்படாமல் இருக்கிறது. அதாவது 6,73,00,000 பேர் மொத்தம் நம்முடைய தமிழகத்தில் பொது விநியோகத் திட்டத்தினால் பயன்பெறுகிற 6,73,00,000 பேர் 30,00,000 பேர் ஆதார் அட்டைகள் பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள். இந்த ஆதார் அட்டைகள் பதிவு செய்யாதவர்களில் கிட்டத்தட்ட 7,00,000 பேர் குழந்தைகளாக இருக்கிறார்கள். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் எடுக்க இல்லை. எனவே அவர்கள் 7,00,000 பேர். அது இல்லாமல் வயதானவர்கள் இன்னும் சில பேர் ஆதார் அட்டை எடுக்காமல் இருக்கிறார்கள். அதற்கு எடுப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் துரிதமாக எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பொது விநியோக திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் 6,70,000 தமிழ்நாடு நூருதீன் ஆத்திக் ரிப்போர்ட்.